கோவையில் நடைபெற்ற என்ஐஏ விசாரணை சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பின் நிறைவு கோவை கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு சுமார் இரண்டு மணி நேரமாக விசாரணையை மேற்கொண்ட என்ஐஏ அதிகாரிகள் விசாரணையை முடித்து சம்பவ இடத்திலிருந்து கிளம்பினர் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கோட்டை ஈஸ்வரன் கோவில் முன்பு அதிகாலை கார் வெடித்து ஜமைசாம் என்பவர் உயிரிழந்தார் இதைத் தொடர்ந்து இவ்வழக்கில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தனிப்படை போலீசார் சார்பில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி என்ஐஏ வழக்கு பதிந்தது இந்த நிலையில் என்ஐஏ இன்று களத்தில் இறங்கி விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது என்ஐஏ எஸ் பி ஸ்ரீஜித் தலைமையில் விசாரணை அதிகாரி விக்னேஷ் உள்ளிட்ட ஆறு அதிகாரிகள் இன்று காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி அளவில் கோட்டை ஈஸ்வரன் கோவில் வந்தனர் முன்னதாக கோவில் பூசாரி சுந்தரேசன் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதியப்பட்டுள்ளது இதனால் என்ஐஏ அதிகாரிகள் பூசாரியை அழைத்து சம்பவம் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் கோவிலுக்கும் காருக்கும் எவ்வளவு தொலைவு என்பதை கணக்கிடும் பணியிலும் ஈடுபட்டனர் அது மட்டுமின்றி மாநகராட்சி அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆகியோரை வரவழைத்து இடத்தின் வரைபடம் குறித்தும் சம்பவம் நடைபெற்ற இடம் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர் தனிப்படையில் பணி செய்த ஆய்வாளர் அமுதா மற்றும் ஆய்வாளர் கண்ணையன் உள்ளிட்ட அதிகாரிகள் தேசிய புலனாய்வு முகாம் அதிகாரிகளுக்கு சம்பவம் குறித்து பல்வேறு விளக்கங்களை கொடுத்தனர் இப்படி இந்த என்ஐஏ விசாரணையானது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்றது இந்த விசாரணைக்கு பின் அதிகாரிகள் சம்பவ இடத்திலிருந்து கிளம்பினர்